வரலாறு புகழ்பெற்று நாகல் நகரத்தில் இருந்து ஜிஎஸ்எஃப் ஏசன் சுவாதின யூடியூப் சேனல் ஊடாக தயாரித்து வழங்கும் நச்செய்தி நிகழ்ச்சி சத்தியத்தின் குரல். எங்கள் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எஸ்பி பாலசுப்ரமணியம் கமலஹாசனுக்காக பாடிய ஒரு இனிமையான இடைக்கால பாடலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்துள்ளேன். எங்கள் அந்நிய நட்பு நாடான இந்தியா தமிழ்நாட்டில் வசிக்கும் எனது நண்பன் ஒருவன் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இவ்வாறாக என்னிடம் கூறினான். ஒரு இளம் பெண்ணுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அவளின் நித்தியதார்த்தம் முறிந்துவிட்டது என அதை குறித்து அவளுடைய கவலை ஏமாற்றம் இவைகளின் மத்தியில் அவள் தன்னுடைய திருமண கொண்டாட்டத்துக்காக வாங்கியிருந்த உணவு வகைகளை வீணாக்கக்கூடாது என தீர்மானம் செய்து அந்த கொண்டாட்டத்தை வேறு விதமாக நடாத்த திட்டமிட்டார். தன்னுடைய விருந்தினர் பட்டியை மாற்றி அமைத்து நிரந்தர வீடுவாசல் இல்லாத வீதியோரும் வாழும் ஏழை மக்களை விருந்துக்கு அழைத்து அவர்களுடன் மிக சந்தோஷமாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் விருந்தை பரிமாறிக்கொண்டார். உண்மையிலேயே இந்த இளம்பெண் ஏன் இவ்வாறாக நடந்து கொண்டாள் என்று எங்கள் நிகழ்ச்சிகள் ஊடாக அறிந்து கொள்வோம். எங்களுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் குடும்பத்தின் யூடியூப் சேனல் ஜிஎஸ்எம் கிரியேஷன். எழுதி வைத்தானே தேவன் அன்று இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று சந்தோஷம் பாடுதம்மா கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா
கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான தேவன் நன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. சகோதரர்களே, எங்கள் நடனத்தை நீங்கள் பாருங்களே. நண்பர்களே, நண்பிகளே, எங்கள் இந்த கீதத்தை கேளுங்களே. இது சத்தியத்தின் குரல். எங்கள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா அவர்கள் எழுதிய புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள இஸ்ரவேலின் தேசத்தில் பரிசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கூறியதாவது, இத்தகைய உறவினர்கள் அல்லாதோரிடம் காட்டும் கருணையே இயேசுவானவர் விரும்புகின்றார். மேலும் அவர் பரிசேயரிடம் பேசிய போது, நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனர்களையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பார் என்றார். அத்தோடு அவர்கள், உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், ஆனால் உனக்கு தேவனிடமிருந்து ஆசீர்வாதம் வரும் என்று கூறினார். தங்களால் எந்த நன்கொடையும் கொடுக்க முடியாத, கவர்ச்சிகரமான உரையாடல் செய்ய முடியாத, அல்லது எந்த சமுதாய தொடர்பும் அற்ற மக்களுக்கு உதவுவதையே தேவன் இயேசு கிறிஸ்துவும் அங்கீகரிக்கின்றார். நாங்கள் இப்போது பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 14:12 தொடக்கம் 14 வரை இவ்வாறு கூறப்படுகின்றது. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும் போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலானரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பாணிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்போது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இப்போது செவிமடுத்த அந்த தேவ வார்த்தைகளை பார்க்கும் போது, பரிசேயன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்திருந்த போது இயேசு இந்த வார்த்தைகளை கூறினார். அவருடைய செய்தி அனைவரின் இருதயத்தை ஊடுருவி செல்வதாகவும் ஆழமானதாயும் இருந்தது. உண்மையான அன்பு ஆழமானது. அன்பு என்பது எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் பிறரின் தேவைகளை சந்தித்ததாகும். இப்படியே இயேசு கிறிஸ்துவும் நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். நம்முடைய உள்ளான ஏழ்மையை அவர் காண்கின்றார். அவருடைய வாழ்வையே நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அது மட்டுமன்றி, இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய முடிவில்லாத அன்பின் பயணமாகும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கண்டறிந்து கொள்ள நம் அனைவரையும் அவர் அழைக்கிறார். நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கும்போது, நம்முடைய பரம தந்தை நம் மீது வைத்திருக்கும் அன்பு எவ்வளவு ஆழமானது. மீண்டும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்று என்னுடன் கலந்து கொண்ட சகோதரிகள் அக்ஷா, தயா, தொழில்நுட்பத்தில் சஃபான் அக்ராமுடன் நிகழ்ச்சிகளை தயாரித்து
தொகுத்து வழங்கினான் உங்கள் அன்பின் நற்செய்தி அறிப்பாளர் கிறிஸ்டி. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் துணை. இது சத்தியத்தின்